பரமேச்சுர விண்ணகரம் மூலவர் பரமபதநாதன் வைகுந்தநாதன் வீற்றிருந்த திருக்கோலம் மேற்கே திருமுக மண்டலம் தாயார் வைகுந்தவல்லி தீர்த்தம் ஐரம் மத தீர்த்தம் விமானம் முகுந்த விமானம் விமானம் மூன்று அடுக்காக அஷ்டாங்க விமானமாக உள்ளது. கீழ் அடுக்கில் பெருமாள் வீற்றிருந்த நிலையிலும் மத்தியில் அதாவது இரண்டாவது அடுக்கில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ரங்கநாதர் சயன திருக்கோலத்திலும் மேல் அடுக்கில் நின்ற திருக்கோலத்திலும் உள்ளனர். ஆனால் விதர்ப தேசத்தை அரசாண்ட விரோசனனுக்கு புத்திர சந்ததி இல்லாமல் காஞ்சிபுரத்திலுள்ள கைலாசநாதரை பூஜை செய்ய அவருடைய அருளால் விஷ்ணுவின் துவார பாலகர்கள் இருவரும் பல்லவன் வில்லவன் என்ற பெயரில் விஷ்ணு பக்தர்களாக பிறக்க புத்திரர்கள் புண்ணிய கோடி விமானத்துக்கு வாயு மூலையில் அஸ்வமேத யாகம் செய்ய ஸ்ரீமன் நாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ வைகுண்டநாதனாக சேவை சாதித்தபடி வீற்றிருந்த திருக்கோலத்துடன் இன்றும் பக்தர்களுக்கு சேவை சாதிப்பதாக ஐதீகம். விரஜையும் அங்கே புஷ்கரணியாக அமைந்திருக்கிறது. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். கடலும் சுடலும் நிலனும் மலையும் தன்னொந்தித்தார் மன்ன தாமரக்கண்ணனிடம் தடமாவதில் சோந்தழகாய கச்சி தேர் மன்ன தன்னவனை முனையில் செருவில் திரல்வாட்டியதின் சிலையோன் பார் மன்ன வல்லவர்கோன் பணிந்தா பரமேச்சுரவின் நகரம் அதுவே. திருப்புட்குழி மூலவர் விஜயராகவ பெருமாள் ஜடாயு வேண்டுதலுக்கு இணங்கி பரமபதத்தில் இருக்கும் நிலையில் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் மரகதவல்லி தாயார் தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் விமானம் விஜயகோட்டி விமானம். பிள்ளை பேறு வேண்டும் பெண்கள் கொஞ்சம் பயிற்றை மடைப்பள்ளியில் கொடுத்து வறுத்து நனைத்து மடியில் கட்டிக்கொண்டு தூங்குவார்கள். வறுத்த பயிர் முளைத்தால் பிள்ளைப்பேறு உண்டு என்று அர்த்தமாம். தாயார் மகிமையால் வறுத்த பயிர் முளைப்பதால் மரகதவல்லி என்ற திருநாமம் ஏற்பட்டதாக புராண வரலாறு. வாமன புராணத்தில் இத்தலத்தை பற்றி விசேஷித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தலத்தில் சீதையை தேடப் போன போது ராமன் சிறிது காலம் தங்கியிருந்ததாகவும் அப்போது ஜடாயுவுக்கு தர்ப்பணம் செய்து மோட்சமளிக்க பூமியை கீறி கங்கையை ஆவாகனம் செய்து ஜடாயு தீர்த்தத்தை உண்டாக்கியதாகவும் எனவே இத்தலத்திற்கு திருப்புட்குழி என்று பெயர் ஏற்பட்டதாகவும் வரலாறு. திருமங்கை ஆழ்வாரும் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். அலங்கடு தொடக்கையாயம்பாயாம்பர்க்கு அழியமாயுள்ளவண்ணம் குளங்கொடு புழுநீர் புட்கொடி பாடும் போதுமோ நீர் மலைக்கெண்ணம் குளங்கொடு கொள்ளை கோமலவல்லி கொடியிட நெடுமலை கண்ணி இளங்களில் தோழிக்கெண்ணிணந்திருந்தாய் இடவந்த எந்த விரானே. திரு நின்ற ஊர் மூலவர் பக்தவத்சல பெருமாள் பத்ராவி பெருமாள் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் சுதாவல்லி தீர்த்தம் வருண புஷ்கரணி விருத்தக்ஷீர நதி விமானம் ஸ்ரீனிவாச விமானம். ஸ்ரீமன் நாராயணன் முன்னொரு காலத்தில் யோக நிதிரையில் இருந்தபோது திரு ஆன மகாலட்சுமி தேவஸ்திரீகளுடன் அதாவது பாதுகாவலாக சக்கரத்தாழ்வாரும் ஆதிசேஷனும் உடன் வர இந்நகருக்கு எழுந்தருளி அவள் கடாட்சத்தினால் இவ்வூரில் எல்லா செல்வங்களும் நிரம்ப திரு நின்ற ஊர் என்றாயிற்று. இதுவே திண்ணனூர் என மருவியதாக சொல்வர். பக்கத்தில் ஏரிக்காத்த ராமர் கோயில் உள்ளது. வராக பெருமாள் தோன்றியதால் வராக சேத்திரம் என்று இந்த ஸ்தலம் பாராட்டப்படுகிறது. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். குருமாவனை கொன்னினை நின்னவோர் நின்னத்தொத்தினை காத்தினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையில் கண்டு கொண்டேனே.